ஹலோ வியூவர்ஸ், இப்போ ஒரு சூப்பரான தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான விக்ரம் படத்தில் ஒரு சீனுக்கு வந்திருந்தாலும் சும்மா திரையவே தெரிக்க விட்டவர் தான் நம்ம ரோலெக்ஸ் சூர்யா. கேமியோ ரோலாக இருந்தாலும் சும்மா கதிகலங்க வச்சுருப்பாரு ஆக்டிங்கில். அப்பேற்பட்ட ஒரு ஆக்டிங், அப்பேற்பட்ட கேமியோ. கேமியோ ரோல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ரோல் மாடலாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக அந்த ரோல் சூப்பராக பண்ணியிருப்பார். அதை பார்த்து இப்போது பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் அவங்களோட நடிக்கிற சமகால சம போட்டியாளராக இருக்கிற சக நடிகர்களோட படத்திலே போயிட்டு இப்போது சூப்பராக கேமியோ ரோல் பண்ணுறாங்க. ஷாருக் கான் நடிப்பில் அட்லி இயக்கிக்கிட்டு இருக்க படம் தான் ஜவான். அது ரீசன்ட் டேஸில் தான் யூடியூப்பில் ட்ரைலர் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி அங்கும் பட்டையை கிளப்பிட்டுருக்குங்க. என்ன தான் அவர் ஒரு காப்பி கேட் டைரக்டர்னு சொல்லி பழைய படத்தை அவர் பட்டி டிகிரி பார்த்து மசாலா கொஞ்சம் தூக்கலாக போட்டு புது படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு சொல்லியிருந்தாலும், அட்லிக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குங்க சினிமா வேர்ல்டில். அவர் தமிழ்நாட்டில் தளபதி வச்சு எடுத்த எல்லா படமுமே சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட். இதை பார்த்த ஷாருக் கான் ஏற்கனவே கொஞ்சம் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால அவரை கூப்பிட்டு பண்ண படம் தான் ஜவான். அந்த படமும் கிட்டத்தட்ட எல்லா ஷூட்டிங்குமே முடிஞ்சு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதோட ட்ரெய்லர் வெளியாகி இந்திய சினிமாவையே சும்மா மேரல வச்சிருச்சிங்க. கடைசி சீனில் கூட பார்த்தீங்கன்னா அவர் மொட்டை அடிச்சிருந்திருப்பார். அந்த மொட்டையை கூட சிவாஜியில் ரஜினி அடித்த மொட்டை போல தான் இவரும் மொட்டை போட்டிருக்காரு. பல பேர் ட்ரோல் பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் விஷயம் இந்த படத்தில் இருக்கு. விக்ரம் படத்தில் சூர்யா பண்ண ரோலெக்ஸ் கேமியோவே தூக்கி சாப்பிடுறது போல சூப்பராக கேமியோ பண்ணியிருக்காரு நம்ம தளபதி. அது கிட்டத்தட்ட 100% கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க. ஜவான் படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் யானிக் பென் சொன்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல தான் இந்த தகவலை அவர் சூப்பரா சொல்லியிருக்காரு. ஷாருக் கானும் தளபதி விஜயும் வர ஒரே ஃப்ரேம் தியேட்டரை பத்திக்கும். அந்த ஸ்கிரீன்ல அப்பேற்பட்ட ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு நம்ம தளபதி விஜய். தளபதி ஃபேனுக்கு லியோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்குமோ அதே அளவுக்கு நார்த் சைட்லையும் இந்திய சினிமாவை வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜவான் படத்திலையும் அவர் ஒரு கேமியோ பண்ணுறாரு. இது மூலமா ஏற்கனவே இருக்கிற ஃபேன் பேஸ் ஃபேன் ஃபாலோஸ் அவருக்கு ரெட்ட தனியாக நால தனியாக அங்கே அதிகமாகன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தளபதி இல்லைங்க, இப்போ இந்திய சினிமாவை வியக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறுறது. இன்னும் கொஞ்சம் நல்ல நடக்க போகுது. அவர் ஜவானில் பண்ணுற கேமியோ விக்ரமில் சூர்யா பண்ண ரோலெக்ஸை விட சூப்பராக இந்தியா ஃபுல்லாக பேசப்படும்னு சினிமா வட்டாரங்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. கைதி டூவில் திரும்ப ரோலெக்ஸ் என்ட்ரி வரும் அப்படின்னு தமிழ் சினிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சீசனில் இந்த கேமியோ ரோலில் கலக்கு கலக்குன்னு கலக்குனு ரோலெக்ஸ் சூர்யாவா லியோ தளபதியான்னு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணலாம். இது போல் இன்னும் சூப்பரான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடுதலாக என்னென்ன சினிமா தகவல் வேணும்னு கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ மூலமாக பதில் சொல்லிகிட்டே இருப்போம். டாடா.